ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லட் இந்தியன் ஸ்டைல். இன்னைக்கு ஹெல்தியாக டேஸ்டியான ப்ரோக்கலி ஃப்ரை பண்ண போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரோக்கலி 1, வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப், ஸ்வீட் கார்ன் 1 கப். இந்த உருளைக்கிழங்கும் ஸ்வீட் கார்னுக்கு பதில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பொடியாக நறுக்கினது 2 ஸ்பூன், வெங்காயம் 2, பட்டர் இல்லைன்னா எண்ணெய் 1 ஸ்பூன், தக்காளி 3, சிவப்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், பேப்ரிக்கா பவுடர் 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த ப்ரோக்கலி ஃப்ரை கூட ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பவுடர் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அரைக்க தேவையான பொருட்கள்: பாதாம் 4, உடைச்ச கடலை 1 ஸ்பூன், வேர்க்கடலை 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு 10. முதல்ல உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தா போதும். பேனில் தண்ணி சேர்த்து, தண்ணி லைட்டாக கொதிச்சதும் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம கட் பண்ண ப்ரோக்கலி. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன் சூடு பண்ணி பட்டர், அப்படி இல்லைன்னா எண்ணெய், பொடியாக நறுக்கின பூண்டு, பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன், இதுக்கு பதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு, சிவப்பு மிளகாய் பொடி, பேப்ரிக்கா பவுடர், இது இல்லைன்னா நீங்கள் மிளகாய் பொடியை இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு பொடி சேர்த்து கலந்து விடுங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்ச ப்ரோக்கலி சேர்த்துக்கலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ப்ரோட்டீன் பவுடர் அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் பாதாம், முந்திரி, உடைச்ச கடலை, வேர்க்கடலை, கோஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்ச பவுடரை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 5-7 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான ப்ரோக்கலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கூட சப்பாத்தி, பிரெட், ஃப்ரைட் ரைஸ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.